அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா, ப்ரெஸ் சார்ந்தவங்க, இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் எழுதினவங்க, இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. உண்மையிலே இது வந்து உங்களுடைய வெற்றி. ஏன்னா இந்த படம் வந்து தேசிங் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத், அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்ந்த ஒரு படம் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் தியேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அது அந்த மேஜிக் அந்த தியேட்டரில் இருந்திருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அசுரனுக்கு அப்புறம், மேபி சைக்கோ, ஓமாய் கடவுளே, அதையும் தாண்டி இப்போது தியேட்டரில் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த படம் தான். ஆனால் தியேட்டரில் ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்றது எனக்கு, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே வந்து தியேட்டரில் ஒரு நாலஞ்சு தடவை இந்த படத்தை நான் பார்த்தேன். அவங்களுக்கே தெரியாது அந்த மேஜிக் நான் பார்த்தேன். அந்த மேஜிக்காக தான் ஒவ்வொரு இயக்குனரும் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இயங்குவாங்க அந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லா ஷோஸ்லையுமே நடந்தது. அது வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த மேஜிக்கை வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் எல்லாரும் பேசுறதை கேட்டிருக்கீங்களா, துல்கர் இனிமேல் பேசுவார், அவரும் நன்றி சொல்லுவார், நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லுவார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்களுடைய இன்ஹவுஸ் ஜோக்ஸ், எங்களுடைய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே ஏறி வந்து நிற்கிறது, அசிஸ்டன்ட் கேமராமேன் நிற்கிறது, அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு. அதை நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், நான் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours. ஏன்னா சக்ஸஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்காது, எனக்கு அது நல்லா தெரியும். அண்ட் இது வந்து என்னுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் ஐ வாண்ட் டு பி ஹியர் டுடே வித் திஸ் டீம். இந்த படம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கல. அவரு என்கிட்ட கேட்டார், ஏன் சார் இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு தேசிங் என்கிட்ட கேட்டார். இப்போ அவர் பேசினார்ல, அவர் பேசும்போது அவர் ஓகே ஒரு 10 points எழுதி வச்சுருந்தாரு. பட் அந்த பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் அவர் ரொம்ப ரியலாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் எந்த ஒரு மைண்டும் இல்லாமல் பேசினார்ல, அதனால தான் நான் அந்த படம் பண்ணேன். ஏன்னா அதுதான் அவர் என்கிட்ட அவர் வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணி என்ன அவர் அப்ரோச் பண்ணும்போது சம்திங் அபவுட் நான் அந்த வைப், அந்த ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது ஒரு கனெக்ட், என் படத்தில் வர மாதிரி சில விஷயங்களில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு எனக்கு. அது எனக்கு அவர்கிட்ட கிடச்சிது. இல்லைனா நான் என்ன பண்ணியிருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சீனுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு படத்துலேருந்து நான் ஓடி வந்திருக்கேன் வேறு, அங்கே சரியாக போகலை அப்படின்னு அதை பற்றி நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், I like being around him and something about him made me stay along. And avaru and the last scene pathi pesnaru, sir idu vandu neenga pannu enak therilla neenga pannuvingala antu na sonna. Desing idu vandu oru police officer character, avan investigation la pandran. Ipo 1 week aayichu adhu pathi pesna nadakkira. So avan investigation pandran, varan poran, avanukku oru look and feel irukku. The last scene illana இந்த கேரக்டருக்கு உண்டான அந்த ஒரு ஃபினிஷ் கிடைக்காது. இந்த படமே வந்து இந்த அந்த லாஸ்ட் சீனில் ரொம்ப நிற்கும். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அபிஷேக் சொன்னால் அவங்களை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு, இல்லவே இல்லை. அது அதனால தான் அந்த படமே நான் பண்ணேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஃபார் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஷுட் சே நான் இந்த எனக்கு வந்த அப்ரிசியேஷன், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ப்ளீஸ் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய மெசேஜஸ் வருது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன். யூஸ்வலாக நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் எனக்கு அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு 100 reviews 99 அபவுட் கண்ணும் கண்ணும் அண்ட் ஒன்லி 1 வாஸ் அபவுட் த சாங். அந்த சாங் நல்லா இல்லைன்றதுனால இல்லை, பட் எவ்ரிபடி வாஸ் டாக்கிங் அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் யோர் ஃபிலிம் அண்ட் ஹவு சச் அ குட் ஃபிலிம் இட் இஸ். அதை அந்த அப்ரிசியேஷனை நான் வந்து லேஸாக எடுக்கலை தேசிங். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் தேட், ஃபார் புட்டிங் மி அவுட் தேர். அண்ட் நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களில் ஒரு செலிப்ரேட்டரியாக நான் ஒரு 1 or 2 சீன்ஸ் வந்து பண்ணிட்டு போவேன். எனக்கு உண்மையிலே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, கேமரா முன்னால் நடிக்கணும், நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக வரணும். நான் ரொம்ப அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ ஃபீல் எனக்கு கொடுக்காதீங்க தேசிங், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டு இருங்கன்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் கோவிலில் வேஷ்டி கட்டி வச்சிருந்தாரு. நான் அது மட்டும் தான் ரிக்வஸ்ட் பண்ணேன், தேசிங் அது மட்டும் தயவுசெய்து வைக்காதீங்க. நான் பிரவீன்ட்ட கூட சொன்னேன், ஏ பிரவீன் நீயும் எடிட்டர் பிரவீன் நீயும் ஒரு வாட்டி தேசிங்கிட்ட சொல்ல அந்த சீன் வேண்டான்னு. லாஸ்ட்டாக அந்த சீன் அவர் மாற்றி ஒரு கார்லேருந்து வந்து சில பேரை மிரட்டுற மாதிரி வச்சிருந்தாரு, அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேசிங். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த கேமரா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்றைக்குமே இருக்காது. ஒரு 10 seconds அப்பியரன்ஸ் நான் பண்ணிட்டு போயிருக்கேன். பட் உண்மையிலே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அவர் இங்கே இருக்காருன்றதுனால நான் சொல்ல, எனக்கு எப்போவுமே இதை நான் ரீசெண்டாக நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த கோலிஸோட 2 படத்தில் என்னை கூப்பிட்டு வந்து அவரும் என்ன பார்த்தாருன்னு தெரில, நான் ஒரு தாடி லுக்கில் இருந்தேன், வாங்க பிரதர் உங்களை வச்சு நான் ஒரு 3-4 சீன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு.
அந்த கான்ஃபரன்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அது ஒரு உண்மையிலே ஒரு டோர் நீங்கள் எனக்காக அப்போ திறந்தீங்க மில்டன். நீங்கள் நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ண விதம், டைலாக்ஸ் நிறைய இருந்தது, பட் நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் சார் நீங்களாவே இருங்க, ஆனால் சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்காக தான் நான் ஆக்சுவலி இங்கே நின்று இந்த படத்தை பண்ணேன். ஏன்னா இல்லாட்டி அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைனா அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஆக்சுவலி, சின்ஸ் திஸ் இஸ் அ தேங்க்யூ ஈவினிங். ஸோ அதுதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய துல்கவியோ ஸோ சப்போர்ட்டிவ். ஐ வோன்ட் சே ஸ்வீட், பட் யூ சூப்பர் சப்போர்ட்டிவ் இன் ஸ்வீட். பாஸ்கர், யூ ஷாட் மீ ரியலி வெல் அண்ட் யூ ஷாட் த ஃபில்ம். யூஸ்வலாக ட்ரோன் ஷாட்ஸ்னாலே இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம். இந்த படத்தில் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நான் அவ்வளோ ரசித்தேன். எனக்கு கரெக்டான இடத்துல அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு டைரக்டருடைய விஷன், கேமராமேன் அண்ட் அஃப்கோர்ஸ் தி எடிட்டர் கரெக்டாக அவர் அந்த இடத்துல அந்த ஷாட் வேணும் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ரித்து, ரஞ்சினி, ஐ மீன் யூ கைஸ் ஆர் அந்த இன்டர்வல் சீன் அண்ட் ஜென்ரலி வாட் எவர் யூ டன் இன் தி ஃபில்ம், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் இந்த பொண்ணு தான் உங்கள் படத்தில் இருக்காங்களா, நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தட் ப்ரெஷர்ஸ் ஆன் மீ ஆக்சுவலி. அண்ட் ரஞ்சினி, யுவர் ஒர்க் வித் த காஸ்ட்யூம்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் கால் மீ அண்ட் சார் யூ ஆர் லுக்கிங் ஸோ குட், யுவர் ஷர்ட்ஸ் ஃபேஸ் ஸோ நைஸ், ஐ சார் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹர், ஸோ தேங்க்யூ ஆல்சோ ஃபார் தட். ரக்ஷன், இட் வாஸ் ஃபன் வித் யூ ஆன் த செட்ஸ். நீ என்ன மாதிரி அவர் பேசியிருக்க படத்தில் அதுவும் நான் அப்ரிஷியேட் பண்ணியாங்க. And Pascal, so everybody here, the producer, our Anto Joseph, the first time to vandu ivar pesindhukku appra enna vandu meet panni illa oru nalla director nalla team and Dulkar is on board, inga panna nalla irukum appdi avaru enak confidence kuduthaaru. So enakku anga and team la yaarume theriyadhu, maybe Ritu because avanga en padam pannirundanga, ana something about everybody made me say yes, this is going the right way, and today you can see in the theaters that it's gone the right way. So thank you so much, and thank you for being here. Thank you.